வணக்கம். முதலை மாமி சமையல்லேருந்து உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நான் சோயா கோல உருண்டை பண்ணி காட்ட போகிறேன். எப்படி பண்ணுறேங்கிறத வீடியோக்குள்ளே வாங்க கோலா உருண்டைக்கு தேவையான பொருள் வந்து பாருங்க, சோயாவை நான் 2 மணி நேரம் ஊற வச்சு நல்லா புழிஞ்சு தண்ணியே இல்லாத எடுத்துருக்கேன் பாருங்க. நீங்கள் ரொம்ப சீக்கிரம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நல்லா கொதிக்கிற வெந்நீரில் ஊற வச்சிங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் ஊறினா போதும். அதே மாதிரி பாருங்க, நான் அதுக்கு தேவையான கடலைப்பருப்பு சும்மா ஒரு கை அளவுக்கு நான் கடலைப்பருப்பை ஊற வச்சுருக்கேன். அடுத்தது வந்து வெங்காயம் பாருங்க, வெங்காயம் இப்படி பொடிசா நறுக்கியிருக்கேன் வெங்காயத்தை. அதே மாதிரி கொஞ்சோண்டு கருவேப்பிலையை பொடிசா நறுக்கி வச்சுருக்கேன் பாருங்க. இஞ்சியை நம்ம பொடிசா நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு 4 பெரிய பெரிய பூண்டு, ஒரு 4 பூண்டு பொடிசா நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு 1/2 பச்சை மிளகாய் வச்சுருக்கேன், ஏன்னா எங்களுக்கு காரம் வேண்டாம், அதனால் ஒரு 1/2 கூட இல்லை 1/4 பச்சை மிளகாய் வச்சுருக்கேன். நீங்கள் ஒரு பச்சை மிளகாய் கூட காரம் வேணும்னா வச்சுக்கலாம், எங்களுக்கு காரம் வேண்டாம் அதனால் அதை வச்சுருக்கேன். இதுதான் இதை வந்து இப்போது எல்லாத்தையும் வந்து மிக்சியில் போட்டு இந்த இதை அரைக்க போகிறேன். அரைச்சி எல்லாத்தையும் கலந்து உங்களுக்கு காட்டுறேன். இந்த பாருங்க, அடுப்பில் வாணல் போட்டிருக்கேன். அதில் ஒரு 2-3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். இதுக்கு தேவையான சோம்பு, கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் சோம்பை நான் வந்து அந்த சோயாவோடு அரைக்க போகிறேன், அதுக்காக கொஞ்சமாக சோம்பு போட்டிருக்கேன். அடுத்தது பச்சை மிளகாய் எப்போதுமே நடுவில் போடக்கூடாது, ஃபஸ்ட்லேயே போட்டுடணும். ஏன்னா பச்சை மிளகாய் எண்ணெயில் வதங்கும் போது அந்த சுள்ளுன்னு இருக்கிறது மாறிடும், அதுக்காக தான் பச்சை மிளகாயை முதல்லையே நம்ம வதக்கிக்கணும். இப்போ நான் சும்மா நான் ஒரு துளியோண்டு பச்சை மிளகாய் தான் அது பாருங்க, இதுதான் பச்சை மிளகாய் வச்சுருக்கேன். எங்களுக்கு இந்த காரம் தான் போதும், அதுக்காக உங்களுக்கு காரம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் போடலாம், போடுங்க. அது பாருங்க, இத்தினோண்டு தான் நான் இஞ்சி போட போகிறேன். அதே மாதிரி ஒரு இந்த பூண்டை பாருங்கள் எப்படி நல்லா பொடிசாக நறுக்கிக்கோங்க, அப்போ எல்லாத்துலேயும் பரவும், எல்லாருக்கும் வரும். இல்லைன்னா உருண்டையில் ஒரு பக்கம் வரும், ஒரு பக்கம் வராது, பெருசாக இருந்தால். அதுக்காக தான் எல்லா பக்கமும் வருது. அடுத்தது இந்த கருவேப்பிலையை போடப்போறேன். இப்போ இது கொஞ்சம் வதங்கிடுச்சு. இப்போ நான் இதில் வெங்காயத்தை வருங்க, ஒரு முழுசாக ஒரு வெங்காயம் நான் பொடிசா நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு சின்ன பல்லாரி இதை பாருங்க, எவ்வளோ கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள், இவ்வளோ பொடிசாக கட் பண்ணோம், அப்போ தான் எல்லாத்துலேயும் பரவும். அதனால கொஞ்சமாக இதை ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம், ஏன்னா எண்ணெயில் புரிய போகுது. அதனால சும்மா எல்லாம் சேர்றதுக்காக புதைக்க இந்த வருங்க நிறுத்திட்டேன். அடுப்ப போதும் இதோட, இதை நிறுத்திட்டேன். இப்போ நிறுத்தினதுக்கு அப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போடப்போனேன். அது அதோடையே சேர்த்து போட்டோம்னா நமக்கு கலர் மாறிடும், அதுக்காக நான் கொஞ்சோண்டு இதை பாருங்க கொஞ்சமாக இதில் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். இதை நிறுத்திட்டேன், அடுப்பை புரிஞ்சிருச்சு. அடுத்தது அரைச்சிட்டு காட்டுறேன் மசாலா. அது பாருங்க ரொம்ப கொஞ்சோண்டு, ரொம்ப போட்டிங்கன்னா வாடை ரொம்ப வாசனை அடிக்கும், அதனால இத்தினோண்டு போடும். இப்போ இதோட சேர்த்து கலவைக்காக இதை போட்டிருக்கேன். அடுப்பை அரைச்சிட்டு தான் போட்டிருக்கேன் இதை. இந்த சூடே போதும் இதுக்கு, ரொம்ப சூடாக இருந்தால் அது ஒரு வாசனை மாறிடும், அதுக்காக இதை போட்டிருக்கேன் பாருங்க. இப்போ மணம் நல்லா இருக்கும், மணமாக இருக்கும் போட்டிருக்கேன். இதோடு நிறுத்திட்டேன் அடுப்பேன். இப்போ அடுத்தது நான் மிக்சியில் கோலா உருண்டை போட்டு சோயாவை போட்டு அரைக்க போகிறேன், அதை காட்டுறேன் வாங்க. இதை பாருங்க, நான் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத, அதை பாருங்க கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத நான் புழிஞ்சு எடுத்திருக்கேன். நீங்கள் இப்போ ரொம்ப அவசரமாக வேணும்னா நல்லா கொதிக்கிற வெந்நீர் அடுப்பில் வச்சு இதை போட்டு
ஒரு ரெண்டு நிமிஷத்துல எடுத்துருங்க. எடுத்துட்டு ஆறுனதுக்கு அப்புறம் புழிஞ்சிக்கங்க. இதே மாதிரியே வந்துடும். அது அவசரத்துக்கு நான் சொல்றது, அவசரத்துக்கு. அடுத்தது இதை வந்து இப்போ இதோடையே இந்த கடலப்பருப்பையும் வச்சு பொடி பண்ண போறேன். இதை பாருங்க, கடலப்பருப்பு சும்மா இவ்வளவு தான் போட்டிருக்கேன். இதை ஊற வச்சிருக்கேன். இப்போ சோயாவோட கடலப்பருப்பு, ஆனா தண்ணியே இல்லாத வடிகட்டி இப்போ நான் போடுறேன் பாருங்க. இந்த மாதிரி தண்ணியே இல்லாத வடிகட்டணும். அதை பாருங்க, தண்ணியே இருக்கக்கூடாது. அதை அப்படியே வடிகட்டி வடிகட்டிருக்கேன். இப்ப இதுக்கு தேவையான உப்பு நான் இப்ப போட்டுறேன். இத பாருங்க, இதுக்கு தேவையான உப்பு இத போட்டுருக்கேன். கொஞ்சமா உப்பு போட்டுருக்கேன். இத பாருங்க, இத பாருங்க, சுத்தமா என் தண்ணியே இல்லாத நான் போட்டுருக்கேன். இப்ப நான் மிக்சியில போட்டு எடுத்துட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். இத பாருங்க, இதுல சோயாவை போட்டுருக்கேன், அதே கடலப்பருப்பும் போட்டிருக்கேன். இதை பாருங்க, கடலப்பருப்பு ஒன்று ரெண்டுமா உடையிற மாதிரி போட்டிருக்கேன். இதில் இதில் உப்பும் போட்டுட்டேன். இதில் கடலப்பருப்பு உப்பு போட்டுட்டேன். இந்த சோயா இதை போட்டிருக்கேன். இப்படி தான் இருக்கணும். இதுதான் சரியான, என்னடா இப்படி இருக்கே அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. நல்ல கரகரப்பாக நல்லா இருக்கும். உள்ளே சாஃப்டாகவும் வெளியில் கரகரப்பாகவும் இருக்கும். நான் இதில் போட்டிருக்கேன் பாருங்க. இதுக்கு தேவையான உப்பு இன்னும் மறுபடியும் போட்டுறாதீங்க பிசையும் போது. ஏன்னா மறுபடியும் போட்டிங்கன்னா கறிக்கும். நான் போட்ட அளவு கரெக்டான அளவு நீங்கள் அதையே பின்பற்றுங்க. சரியாக பாருங்க எப்படி இருக்கா. இப்போ நான் இதில் இந்த வெங்காயத்தை வதக்கி வச்சுருக்கேன் பாருங்க. வெங்காயம் சோம்பு எல்லாம் வதக்கி வச்சுருக்கேன். இப்போ இதை போட போகிறேன் பாருங்க. நீங்கள் நான் ஒரு வெங்காயம் போட்டிருக்கேன். நீங்கள் ரெண்டு வெங்காயம் கூட போடலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. நம்ம வெங்காயம்லாம் நமக்கு டேஸ்ட்டு கொடுக்கும், வாசனை கொடுக்கும். ஏன் சோயாவில் வந்து வாசனையே கிடையாது, ஒன்றும் கிடையாது. நம்ம போடுற அதுக்கு மேலே போடுறோம் பார்த்தீங்களா, அதுதான் வந்து நம்மளுக்கு டேஸ்ட்டு கொடுக்குறது. அதனால தான் கடலப்பருப்பை நான் கடல மாவாக போடாத கடலப்பருப்பை ஊற வச்சு அதை இதோட கலந்து போட்டிருக்கேன். இப்போ நான் வெங்காயம் ஒன்று போட்டிருக்கேன், இன்னொன்று கூட போடலாம் போல இருக்குது. நான் ஒன்றோட நிறுத்திட்டேன். இதில் நம்ம வதக்கி வச்சதை எல்லாத்தையும் கூட்டிட்டு பாருங்க. பிசைஞ்சிட்டேன். இப்போ இப்படி உருட்டணும். நமக்கு தேவையான அளவு இப்படி உருட்டிக்கணும். நான் உருட்டிட்டு காட்டுறேன். இதை பாருங்க, சோயாவை கணக்கு பண்ணி எப்போதுமே உப்பு போடக்கூடாது. இது அரைச்சதுக்கு அப்புறமே நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க. ஏன்னா சோயா பார்க்க பெருசாக இருக்கும், ஆனால் நம்ம அரைச்சோன்னாக்க ரொம்ப கொஞ்சமாக போயிடும். கீரை எப்படியோ அதே மாதிரி தான். கீரையை நம்ம நறுக்கி போகும்போது பெருசாக இருக்கும், ஆனால் அதையே வந்து நம்ம வெந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சோண்டாயிடும். அப்போ அதனால தான் கீரைக்கு எப்படி போடுறோம் அதே மாதிரி தான் இருக்கும். சோயாவை பார்த்தா நல்ல தண்ணி இழுத்ததுனால பெருசு பெருசாக தெரியும், ஆனால் அது நம்ம பொடி பண்ணும்போது ரொம்ப கொஞ்சோண்டாயிடும். வெங்காயம் எல்லாம் கலந்து இந்த மாதிரி பிசையும் போது கூட நீங்கள் போட்டு பிசைங்க, கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இந்த பாருங்க, ரொம்பவும் நான் அழுத்தல, சும்மா இப்படி தான் பண்ணுறேனே தவிர அழுத்தி உருட்டலை. பாருங்க, ரொம்பவும் அழுத்தி உருட்டணுங்கிறது இல்லை, பிரியவே பிரியாது, நல்லாயிருக்கும். நீங்கள் எவ்வளோக்கு அவ்வளோ பெருசு உருட்டாதீங்க. ரொம்ப பெருசாக உருட்டிங்கன்னா நல்லா வெந்து நல்லாயிருக்கும், ஆனால் மேலே கரகரப்பு இருக்கும், உள்ளே அப்படியே வெந்து இருக்கும், சாஃப்டாகிடும். அதனால் கொஞ்சம் சின்ன உருண்டையாக போட்டிங்கன்னா பாதி அளவாவது உங்களுக்கு கிறிஸ்பியாக கிடைக்கும். அதுக்கு தான் நான் சின்ன உருண்டையாக பாருங்க இந்த மாதிரி உருண்டை போடுங்க. பெருசாக உங்களுக்கு காட்டுறதுக்காக பெருசாக போட்டிருக்கேன், ஆனால் சின்ன சின்ன உருண்டை தான் நல்லா உங்களுக்கு கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே வெந்தும் நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை பாருங்கள், உருட்டிட்டுருக்கேன். இப்போ நான் எண்ணெய் காயட்டும். எண்ணெயில் போடும்போது உங்கள்கிட்ட காட்டுறேன். எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக போட்டு பாருங்கள். நான் கொஞ்சமாக போட்டேன், மேலே எழும்பி வந்துருச்சு. அதுமாரி போட்டது மேலே எழும்பி வரணும், அதான் கணக்கு. இதை பாருங்கள், இதை போடுறேன் பாருங்கள். ஒன்று ஒன்றா மெதுவாக போடுங்க, அவசரமே இல்லை. பயப்பட வேண்டாம். இதை பாருங்க, உருண்டை கரையவே கரையாது, பயப்படாத போடுங்க. இதை
பாருங்க இத நான் அடிக்கடி செய்வேன் எனக்கு இது தெரியும் அதனால நான் நிறைய போட்டுக்கேன் ஆனா நீங்க சும்மா நாலு நாள் போடுங்க நால போட்டு பாருங்க அப்புறமா ஒரு நால போடுங்க இத பாருங்க ஒன்னு கூட உங்களுக்கு உடையாது ரொம்ப இன்னொன்னு நான் சொன்ன மாதிரி இந்த சைஸே போடுங்க இதுவே உங்களுக்கு இப்படி இருந்தாதான் நம்ம சாதாரணமா வடைக்கு ஓட்ட போடுறோம் அதே மாதிரி ஓட்ட போட்டா எல்லா இடமும் கிறிஸ்பியா இருக்கும் அதே மாதிரி தான் இந்த மாதிரி சின்னதா போட்டீங்கன்னு வெச்சீங்களேன் நல்லா கிறிஸ்பியா இருக்கும் அதுக்கு தான் பெரிய உருண்டையா உருட்டிடாதீங்க இதுக்கு சின்னது கூட உருட்டலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை எவ்வளோ கவ்வளோ சின்னதாக உருட்டிங்களோ அவ்வளோ கவ்வளோ நம்ம சீக்கிரமாக எடுத்துடலாம் எதுக்காக இப்போ அடிக்கடி கலர்றேன்னா எல்லா இடமும் இல்லாட்டா ஒரே இடத்துல கருகும் ஒரு இடம் வேகாது போயிடும் அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணி கொடுக்குறேன் இப்போ பாருங்க இந்த சகப்பாக எடுத்திருக்கேன் நான் இதுக்கு பச்சை மிளகாய் மட்டும்தான் பொடிசாக நறுக்கி போட்டிருக்கேன் நீங்கள் காரம் வேணும்னா கண்டிப்பாக காரம் போட்டுக்கோங்க ஏன்னா எங்களுக்கு காரம் வேண்டாலும் நான் காரத்தை குறைச்சிருக்கேன் நீங்கள் வேணால் காரம் போட்டுக்கோங்க இப்போ பாருங்க அதே மாதிரி நான் சொல்கிற மாதிரி எண்ணெயை இவ்வளோ இவ்வளோ வைக்கணும் கூட இல்லை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க முதல் போடுறதுனால இதை பாருங்க நான் நிறைய போடுற மாதிரி நீங்கள் போடணும்னு நினைக்காதீங்க ஏன்னா உங்களுக்கு அருவுன்னா போடுங்க இல்லைன்னா கொஞ்சமாக எண்ணெயை வச்சு ரெண்டு போடுங்க ரெண்டு போடுங்க ரெண்டு உருண்டை இல்லை நாலு உருண்டை போடுங்க அதோட நிறுத்திக்கோங்க நல்லா இதை உங்களுக்கு பயமில்லாத வருதுன்னு ஒரு தடவை பாருங்க வருதுன்னு தெரிஞ்சதுன்னா அடுத்தது எண்ணெய் கொஞ்சம் கூட வச்சு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம் உருட்டினதை ஃபுல்லாக கூட போட்டுக்கலாம் பத்து உருண்டை இந்த எண்ணெய்க்கு பத்து உருண்டை போடலாம் நான் உங்களுக்கு நீங்கள் பயப்படுவீங்களேன் நான் நாலு அஞ்சு உருண்டையே போட்டு காமிச்சிருக்கேன் இதுக்கு இந்த எண்ணெய்க்கு பத்து உருண்டை போடலாம் அப்போ இதில் பாதி எண்ணெய் வச்சுக்கோங்க இவ்வளோ எண்ணெய் வேண்டாம் இதில் பாதி வச்சுக்கோங்க ரெண்டு இல்லட்டா மூணு இப்படி நாலு இதுக்குள்ளே போட்டுக்கோங்க இப்போ பாருங்க உலவ இந்த செஞ்சுருக்கேன் இப்போ இதை டேஸ்ட் பண்ண கொடுக்க போகிறேன் பாருங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கப்பா Wow. Excellent, super. இப்ப ஏதோ ஒரு டீயோ இல்ல காஃபியோ இருந்துச்சுன்னா இந்த மழை குளத்துக்குமா உட்காந்து சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பராக வந்துருக்கு சொல்லிட்டு சாஸ் வச்சு சாப்பிட்லாம் அப்படி இல்லை வேறு ஏதாவது சட்னி வச்சு சாப்பிட்லாம் இல்லை அப்படின்னா பிரியாணிக்கு சொல்லிட்டு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மிஸ்ஸே பண்ண மாட்டீங்க சூப்பராக இருக்கு இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன் இந்த போலா வந்து நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு லைக் பண்ணுங்க இதே ஷேர் பண்ணுங்க முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒவ்வொன்றும் பார்க்குறீங்க அதை பண்ணினீங்கன்னா தான் எனக்கு அதில் ஒரு சந்தோஷம் வரும் அதனால நீங்கள் கண்டிப்பாக ஒவ்வொரு தரையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரொம்ப நன்றி